அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையல பார்க்க போற ரெசிபி காலிஃபிளவர் ஃப்ரை. இந்த காலிஃபிளவர் 65 கூட சொல்லலாம். வாங்க கிறிஸ்பியா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். முதல்ல காலிஃபிளவரை சுடுதண்ணில 2 நிமிஷம் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்ப சுடுதண்ணில 2 கப் காலிஃபிளவரை சேர்க்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமா உப்பு. சுடுதண்ணிலே காலிஃபிளவர் 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. காலிஃபிளவரை சுடுதண்ணில இருந்து எடுத்து தனியா வச்சிடலாம். இப்ப காலிஃபிளவர் ஃப்ரைக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் கடல மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்ப கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. ஃபுட் கலர் சேர்க்கறது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம். நான் ஆர்கானிக் ஃபுட் கலர் யூஸ் பண்றேன். தேவையான அளவு உப்பு. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்ப நம்ம காலிஃபிளவர் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாங்க, ரொம்ப தண்ணி சேர்க்க கூடாது. இப்ப இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசறிடலாங்க. ரொம்ப தண்ணி சேர்த்தீங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆயிடும், கிறிஸ்பியா கிடைக்காது. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப எண்ணெயில போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப கடாயில பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, நம்ம காலிஃபிளவரை போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்க்கறதுனால காலிஃபிளவர் 65 நல்ல வாசனையா இருக்கும். காலிஃபிளவர் கலர் பாருங்க, நல்லா மாறிடுச்சு. காலிஃபிளவர் 65 ரெடி ஆயிடுச்சுங்க, சர்வ் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா வந்திருக்கு. காலிஃபிளவர் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. காலிஃபிளவர் 65 ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.